விவி பிளாஸ்டிக் சன்லேண்ட்லாஸ்ட் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இது வெறும் மணல் பூமியா இருந்ததுல ஜார்ஜ் போர்ட் இந்த பகுதி தவிர இது பிளாக் டவுன் இந்த த பகுதியை தவிர எல்லாம் பாருங்கள் விளைநிலம் தான் சென்னை பனிப்பாறை உருகுது பூமி வெப்பத்தால் அது குரு நாளுங்க இவ்வளோ பெரிய கடல் பகுதியில் எந்திரிக்கும் போது உள்ள மட்டம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு எதனால் நமக்கு நமக்கு ஆபத்துகள்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த விளைநிலங்கள்லாம் எதுவுமே தெரிகிறது இன்னைக்கு வந்துங்க கம்ப்ளீட்லி இருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தான் காங்கிரீட் ஜங்கல் முன்னாடி ஒரிஜினல் ஜங்கல் மா இந்த மா வனமாக இருந்தது இப்போல்லாம் சிமெண்ட் வனமாக மாறிடுது இது திடீர் மலையாக மாறிடுது திடீர்னு வரும் ஒரு அடி அடித்து வெள்ளை ஏற்றிட்டு எல்லாத்தையும் திணற வச்சு மூணு நாலு நாலு திணற வைக்கும் அப்போ இங்கே சென்னை போன்ற நல்ல அதிக அடர்த்தி மக்கள் உள்ள இடத்துல உங்களுக்கு வெள்ளை பாதிப்பு இதனுடைய பகுதி பள்ளிக்கரணை ஐம்பதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அகல அளவுக்கு பெரிய வயலும் நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தது எழுபத்தி ரெண்டு கம்மாய்கள் இருந்தது இப்போ எழுபத்தி ரெண்டு கம்மாயில் ஒரு இப்போ இருக்கிறது ஒரு இருபது கம்மாய்கள் தான் இருக்குது பெரிய கம்மாய் இவ்வளோ பெரு வரும்னு தெரியாது அங்கங்கே நகர்ப்புறமாக ஆகிட்டாங்க வந்து நம்ம இருந்த எ எஞ்சியை கொஞ்சோண்டு பள்ளிக்கரணையிலையும் வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு குப்பை மேடு தான் பெரிய அந்த இடத்துக்கு பாதிப்பாகிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக அந்த குப்பை மேடை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த 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 பகுதியெலாம் அந்த கண்ணகி நகர்ன்னு இங்கே தான் இருக்குது அந்த கண்ணகி நகரை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்க இடம் இப்போ வெள்ளம் வெள்ளம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கண்ணகி நகர் பாதிக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளக்காட்டுல இருந்தது உங்களுக்கு போன வருஷம் இதே மாதிரி மழையாள இரண்டு மடங்கு தான் தூத்துக்குடியில் அங்க வந்து நீர்பிடிப்பு பகுதியில் வயல்வெளியா இருந்ததுனால நீர் ஓடிடுச்சு இப்ப நீங்க இங்க போய் இப்போ குறுக்க தண்ணி போக முடியாம பாருங்க ரோட்ல தண்ணி போகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திரும்பி நாலு எதிர்காலத்தில் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெருமலை சாத்தது இனிமே எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் கடலும் கொந்தளிக்கும் ஒரு மிகப்பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த சுனாமியை காட்டிலும் பன்மடங்கு உயர்வான சுனாமிகளை எல்லாம் சந்திக்கிறக்கான சூழல் இருக்கு போகிறோம் அப்படியே வந்து கடலுக்குள்ளே தெரியாதுங்க ஒரு கப்பல் கடலுக்குள்ளே இருந்தது அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை மோட்டி வருந்து அடிக்குது பாருங்க அந்த இடத்துல தான் வந்து வேகமா போயிட்டு இழுக்கும் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்றைக்கி அதிகபட்சமாக நம்ம பேசக்கூடிய தலைப்புகளில் ஒன்றா இருக்கிறது சென்னை வந்து விரைவில் வெள்ளத்தால் அதிகபட்ச பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சரி இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்போ எப்படி இருந்த சென்னை இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அப்படின்றத இன்னும் ஆழமாக நம்ம இந்த காணொலியில் பேசுகிறதா இருக்கோம் அதுக்காக நம்ம கூட அண்ணா பல்கலையினுடைய சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சொன்னது போல் கூடிய விரைவில் சென்னையின் பெருவாரியான பகுதிகள் இல்லை குறிப்பிட்ட சில பகுதிகள் எல்லாம் வந்து கடல் மட்ட உயர்வால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மழையின் காரணமாக பாதிக்கப்படும் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் அப்போ எப்படி இருந்த சென்னை இன்னைக்கு எப்படி உருமாறி இருக்குது எதனாலெல்லாம் அந்த ஆபத்துக்கள் இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நான் வரலாறு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இது வெறும் மணல் பூமியாக இருந்ததில் ஃப்ரான்சிஸ் டே கோகன் ரெண்டு ஆங்கிலேய வல்லுநர்கள் வந்து சூரத்துலேருந்து வந்து நமக்கு இங்கே தென் தென் கடற்கரையிலையும் கிழக்கு கடற்கரையிலையும் நம்ம வந்து வாணிகம் ஆரம்பிக்கணும்னு இங்கே வந்து மொதல் மொதல் ஆறுமுகம்னு ஒரு இடத்துல நமக்கு இங்கே சென்னையிலேருந்து வடக்க புளிக்கேட்டுக்கு வடக்க இருக்க இடத்துல கண்டு அவங்க வந்து மொதல் அவங்களுடைய வாணிபம் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் கொஞ்சம் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததுனால அப்புறம் கொஞ்சம் நில லெவலாக இப்போ பார்த்துட்டு அந்த கோஹேனும் ஃப்ரான்சிஸ் டேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் இந்த இடத்த வந்து இன்றைக்கி உள்ள கடற்கரையில் வந்து சந்திரகிரி ராஜா கிட்டேருந்து வாங்குகிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் வாங்கி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் ஃப்ரான்ஸிஸ் டே இன்னைக்கு பார்க்குற இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டுங்கிற இந்த பகுதியை வந்து கட்டுமானம் பண்ணி மீதியெல்லாம் விளைநிலங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிழக்கு கடற்கரை அவருடைய பிரிட்டிஷாருடைய கப்பல் வரும் அந்த கப்பல் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஃபோர்ட்டு ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆங்கிலேயர்களுடைய கப்பல்கள்லாம் இறங்கும் அந்த காலத்தில் நவீன கப்பல்கள் கிடையாது பாய்மர கப்பலில் வந்து இறங்கும் பொழுது இதுவே தகுந்த இடம் எல்லா வெள்ளத்து வெள்ளத்துக்கும் மற்ற ஆபத்துகளுக்கும் தாண்டி இது ஒரு சிறப்பான இடமா இருக்குதுன்னு தான் அவங்களுக்கு வந்து ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டினாங்க அண்டிலிருந்து ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு மேற்கால உள்ள எல்லா பகுதிகளும் விளைநிலமாக திறந்தது பக்கத்தில் ஒரே ஒரு ஒரே ஒரு கிராமம் எலும்பூர் எலும்பூர்லேயும் எல்லா இது புதைக்கிற இடம்னால அது பேர் எலும்பூர்னு வந்தது அதனால் எலும்பு வந்து எல்லாமே மயானமாக இருந்தது அந்த இடம் அதற்கு பின்னால் அந்த எலும்பூருக்கு இதுக்கு பிற்பாடு மாதிரி மயானம் இந்த மயான பகுதிக்கு இடையில் இந்த ஆற்று பகுதிக்கு வடக்க தான் அவருடைய ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டினாங்க காலப்போக்கில்லைங்க இதுக்கு இந்தாண்டா இது பிளாக் டவுன் இது பேர் பிளாக் டவுன் பேர் முத்தையால் பேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த முத்தையால் பேட்டுங்கிறது பழைய பிளாக் டவுன் இன்றைக்கி அந்த நம்ம எல்லாம் அந்த தம்புச்செட்டிச்செட்டு கோவிந்த பட்நாக் சிட்டி எல்லாம் சொல்கிறோம்ல இந்த தெருக்கெல்லாம் வடக்க வந்து பிளாக் டவுன் இது ஒய் வெள்ள வெள்ளையர்களுக்கு மட்டும் இந்த வெள்ளையர்களும் இவர்களும் இருந்த பொறுப்பாரு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய வளர்ச்சி வந்து அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட் வரணும் போர்ச்சுகீஸர்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல நட்புனால் அது சென்ட் தாமஸ் அதுக்கு தான் மவுண்ட் ரோடுன்னு பேர் வந்துச்சுங்க மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு இதுக்கிடையில தான் அந்த நகர்ப்புறம் கொஞ்சம் வளர்ச்சியில் இருந்தது தேனாம்பேட்டை பெரிய கிராமம் அதிகமான வெத்தலை பா வெத்தலை பயிரிடுதல் வந்து தேனாம்பேட்டையில் தான் இருந்தது தேனாம்பேட்டை தான் பெ வெத்தலைக்கு பேர் போன ஊர் இன்னைக்கு உள்ள சையது சையதாப்பேட்டைங்கிறது சையதுங்கிற ஒரு நவாபினுடைய மினிஸ்டர் வந்து அங்கே ஒரு அமைச்சர் வந்து அந்த பேட்டையை கண்டுபிடிக்கிறாரு அங்கே வந்து வெறும் நெசவு தொழில் தான் தேனாம்பேட்டைங்கிறது உழவு தொழில் அதுக்கு பக்கத்தில் உள்ள சைதா சையதுப்பேட்டைங்கிறது சைதாப்பேட்டை ஆகுது அது வந்து உங்களுக்கு வெறும் வெறும் தை கைத்தறி சைதாப்பேட்டையினுடைய சேலைகள் தான் பயங்கரமாக பர்மா சிங்கப்பூர் மலேசியா உள்ள தமிழர்கள் வாழ்ந்த ஏற்றுமதி ஆகுது ஆக வரலாறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வயல் நிலமாக இருந்தது வயல் நிலமாக இருந்தது பின்னால் காலப்போக்கில் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து முழுவதுமாக வந்து விளை விளைநிலங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது சைதாப்பேட்டை டவுன் டவுனாகுது தேனாம்பேட்டைலாம் நிலங்கள்லாம் அழியப்பட்டு நகரங்களாக மாறுது தியாகராய நாயர் இன்றைக்கு உள்ள ஜிஎன் சிட்டி ரோடு அது ஒரு பதினாலு கிலோமீட்டர் ஏரி சைதாப்பேட்டை வரலும் அதை வெள்ளையர்களே உடைத்துட்டு நகரமாக்குறாங்க இப்படி நகர்ப்புற மாக்கறதுக்கு அவர்கள் வேணால் அவங்களுக்கு உண்டான எல்லா தளவாடங்களும் வாணிமம் பெருகுது வாணிமம் பெருகும்போது எல்லா வியாபாரிகளினுடைய தலைநகரமும் சென்னையாக மாறுது ஒரிசாவிலிருந்து விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினத்தில் பெரிய வியாபாரிகள் அவர்கள் வந்து சென்னையில் வந்து பெரும் வியாபாரங்கள் அப்புறம் இங்கே இங்கே தெற்கே வரலும் வந்து எல்லா வாணிபர்களும் இங்கே வந்து அமரக்கூடிய சூழ்நிலைக்கு வெள்ளையர்கள் உருவாக்கிடுறாங்க அப்புறம் ஜார்ஜ் ஃபோர்ட்டுங்கிறது நிர்வாகத்தை தாண்டி என் ஒரு ஒரு அரசாங்கமாக மாறுது ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு பிற்பாடு இப்போ அரசாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி கண்ட்ரோலில் வரோம் அப்போ வந்து ஏராளமான வெள்ளையர்கள் ஏராளமான வாணிகங்கள் வருது பின்னி மாதிரி ஸ்பின் மில் ஸ்பின்னிங் மில்லு இப்போ யூனியன் கார்பன் பேட்ரி இதுக்குண்டான ஒருக்கிற கிராம்டன் சிம்சன் ஃபேக்ட்ரி இப்போ இப்போ அப்புறம் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்லாம் வருது அவங்க அவங்களுக்கு அச்சகம் இப்படி பல வகையிலேயும் வந்து மெட்ராஸ் வந்து புகலிடமாக இருந்ததுனால அங்கங்கே வந்து வேலைவாய்ப்புக்காக வந்து எல்லாம் நகர்றாங்க அப்புறம் வேலை வாய்ப்புக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்தலில் வந்து அதிகாரிகள் வர்க்கம் வியாபாரிகள் வர்க்கம் அப்புறம் கூலி ஆட்கள் வர்க்கம் இப்படிலாம் வந்து வளர்ச்சியாகி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வயல் நிலங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம் அந்த வயல் நிலங்கள் அழித்ததுனால நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்றைக்கி சையத் சைதாப்பேட்டை சையதுப்பேட்டைக்கு அந்தாண்ட வந்து இப்போ நகர்ப்புறம் இல்லை அந்த காலத்தில் அப்புறம் வந்து ஆலந்தூருங்கிறதுலாம் சின்ன பேரூராட்சியாக இருக்குது பல்லாவரம் பேரூராட்சி எல்லாம் நகர அப்புறம் நகராட்சியாக மாறுது நகராட்சி ஆய் இந்த காலகட்டங்களில் தான் வந்து உங்களுக்கு கட்டுமான பணிகள் வந்து ஒரு நெறிமுறை பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அது வந்து இப்போ நூறாண்டுகளாக அந்த புறநகர் பகுதின்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி நகர்ப்பகுதியாக மாறிடுச்சு ஆனால் அதுக்கு வந்து அன்றைய தேதிக்கு இந்தளவுக்கு நமக்கு வந்து நகர்ப்புறம் வளரும் இவ்வளோ அபரிகரமான வளர்ச்சி வரும் யாருமே இல்லை அப்புறம் நீராவி கண்டுபிடிச்ச உடனே அந்த பக்கிங்காம் கனால் காணாக பிடிச்சி பக்கிங்காம் கனால் வந்து கிட்ட கிட்ட எழுநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரம் விசாகப்பட்டினத்திலேருந்து நாகப்பட்டினம் வரணும் நீர்வழி போக்குவரத்து அன்னைய தேதிக்கு வெள்ளையர்களுக்கு வந்து நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சிருவோம் ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சிருவோங்கிற எண்ணெய் இல்லாத காலம் நீர்வழி போக்குவரத்தே இருக்கும்போது விசாகப்பட்டினத்திலருந்தும் நாகப்பட்டினம் இருந்தும் அப்படியே கடல் ஓரமாகவே அந்த பக்கிங்காம் கனால் இருந்தது அருமையான வியாபாரங்கள் நீர்வழி போக்குவரத்தில் நடந்தது மாணிகம் பிரிச்சு அதுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கும் வந்து அப்படியே அது ஹார்பருக்கு ஒட்டினாப்பில் அந்த பக்கிங்காம் கனால் போனதுனால அப்படியே ஹார்பர் அந்த நம்ம துறைமுகத்துக்கு சென்னை துறைமுகத்துக்கு போய்டும் சென்னை துறைமுகம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு ஏற்றுமதியினுடைய மையமாக இருந்தது அதனால் வந்து வியாபாரம் பொருளாதாரம் பெருக 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 பட்டணம் போனால் பிழைச்சிக்கலாங்கிற எண்ணம் வருது ஊரில் எல்லாம் தென் மாவட்டங்களில் எல்லாம் ஒரிசாவிலேருந்து ஒரிசாவிலேருந்து மெட்ராஸ் பிரசிடென்சி இன்னைக்குள்ளே ஒடியாங்கிறது இன்றைக்கி உள்ள நெல்லூர் கடப்பா கர்னூல் இதிலிருந்து அப்படியே தெற்கே வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவாங்கூர் சமஸ்தாரத்தை தாண்டி எல்லா பகுதிகளும் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் வரும் பொழுது நகரம் பெருகுது நகரம் போதுங்க அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ட்ரைனேஜ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஒ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வாக்கில்தான் ட்ரைனேஜ் அந்த பாதாள சாக்கடையெல்லாம் வருது அப்புறம் இந்த சாக்கடை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி ஓப்பன் க ஓப்பன் கால்வாய்களாக தான் இருந்தது அப்புறம் இப்போ எல்லாமே நம்ம பாதாள சாக்கடைக்கு கொண்டு வந்தால் கூட மாறுபட்டாலும் அபரிகரமான நகர்ப்புற வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி இப்போ நீங்கள் பல்லாவரம் நகராட்சியாக இருந்தது தாம்பரம் ஒரு நகராட்சி அப்போ இந்த நகராட்சிகளுக்கெல்லாம் அவங்கவுங்க சின்ன சின்ன ஏரியாவுக்குள்ள அதிகாரிகள் தான் அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க இப்படி போய் வளரும் இப்படி ஒரு வடிகால் தேவைப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கு இன்றைக்கி அந்த அதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி வெள்ள பாதிப்பு கடல் மட்டம் உயர்வுங்கிறது பயமுறுத்துகிற சமாச்சாரம் அது பயமுறுத்த வேண்டியதில்லைங்க கடல் மட்டங்கிறது மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்திரிக்கும் நம்ம சென்னைக்கு மட்டும் எந்திரிக்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள்லாம் மிரட்டுறது பயமுறுத்துறதுலாம் எனக்கு பயமாக இருக்குது அவங்கள பார்த்தா ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கூற்று அதில் வந்து உண்மை இல்லை மூன்றில் ஒரு பகுதி நீர் பகுதியில் வந்து ஆர்டிக்கில் கொஞ்சமாவது தண்ணீர் உருகும் போதுங்க பனிப்பாறை உருகுது பூமி வெப்பத்தால் அது உருகு நாளுங்க இவ்வளோ பெரிய கடல் பகுதியில் எந்திரிக்கும் போது நம்ம பகுதிக்கு சென்னைக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு அது இன்னைக்கு உயர்ந்து தான் இருக்குது இப்போ நம்ம நிற்கிறோம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆயிரத்தி எட்நூறுக்கு பிற்பாடு உள்ள நீர் மட்டம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு அது எதுக்கு இவங்க ஒரு பெரிய பெரிய ஆபத்து அப்படியே ஒரு மாதிரி மக்களை பீதியாக உண்டு பண்ணுறதுல நியாயமே இல்லை ஆனால் அந்த முப்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு பிற்பாடுங்க எதனால் நமக்கு நமக்கு ஆபத்துகள்னால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் பத்து நாள் இது வந்து நமக்கு காலாகாலமாக மூதாதிர காலத்தில் அடமலை நாள்னு பேருங்க அடமலை அடம் பிடிச்சி மழை ஓயாது அந்த மழை இன்றைக்கி இல்லை பருவநிலை மாற்றத்தால் ஒரு அறுபத்தஞ்சி நாள் பெய்ய வேண்டியது எழுபது நாள் பெய்ய வேண்டிய மழை சடார்னு பத்து நாளில் அஞ்சு நாளில் கொட்டுது சில இடங்களில் ஒரே நாளில் கொட்டியிருக்கு அப்படிங்கும் போதுங்க இது வந்து பருவநிலை காலநிலை மாற்றத்தால் உலகம் பூரா அந்த பேரிடர் இருக்குது நமக்கு சென்னைக்கு மட்டும் பயமுறுத்துறதை நம்ம தயவு பண்ணி தவிர்த்துருங்க சென்னைக்கு மட்டும் இல்லை உலகம் பூரா நமக்கு பேரிடர் தான் இல்ல சென்னை வார வாரம் ஒரு பேரிடர் ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு இல்ல சென்னையை மையப்படுத்தி பேசுறதுக்கான காரணமே சார் நம்ம பாக்கிறோம் இது எந்த ஆண்டினுடைய வரைபடம் வரைபடம் சென்னை ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைபடம் இந்த இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் உங்களுக்கு காமிக்கிறேன் போ அதுக்கு முன்னாடி இப்படி இருந்த சென்னை இப்போ இதுல பாத்தீங்கன்னா மழை வந்ததுன்னா அது போறதுக்கான வழித்தடங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு ஆனா இல்லைங்க அன்னைக்கு சின்ன டவுனு இதுக்குண்டான பாதாள சாக்கடை அப்படியே அந்த கூவம் ரிவர்ல விட்டாங்க அது அப்படியே இந்த கடல்ல போய் சேர்ந்துருச்சு எந்த சின்ன ஒரு நகரம் ஒரு என்னங்க ஒரு நூற்றி ஐம்பது வீடுகள் இருக்குது உள்ளுக்குள்ளே நூற்றி ஐம்பது அதிகாரிகள் தான் ஒரு நூற்றி ஐம்பது அதிகா அதிகாரிகள் அவருக்கு உண்டான தடவாளங்கள் குதிரைலாயம் இந்த மாதிரி தான் அவங்க இப்போ காரு பங்களால் வரும் குதிரைலாயம் அதனால் வித ஒரு அழுக்கோ ஒரு இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு நீரில் வந்து ஒரு அசுத்தம் எதுவும் போய் சேரலாம் நீர்நிலை சார் இன்னைக்கு நிலைமை ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே நூறு குடும்பம் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு அடர்த்தி மிகுந்த அந்த அடர்த்தியெல்லாம் நம்ம சுருக்கி இருந்தோம்னா இன்னைக்கு அந்த மழை வெளியே போகாதோ அந்த தண்ணி வெளியே போகாதோ அப்படின்ற ஒரு பயம்தானே இருக்குது சென்னைன்னா அது காரணமேங்க புறநகர் வளர்ச்சி பெருசா இருக்குல்ல இன்னும் நாளுக்கு நாள் புறநகர் வளர்ச்சி கூட இருக்கும் அதனால வந்துங்க இனிமே ம அப்படியே நகரம் சென்னை நகரம் அதுக்கு மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தான் நகர முடியும் மற்ற இங்கே வங்காள கடல் அந்தாண்ட ஆந்திராவுடைய சட்டத்திட்டம் இதனால் நம்ம நம்மளுடைய சென்னை பெருநகரம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் இன்னும் வளர்ச்சி அடையாட அச்சரை பார்க்க வரலும் போய்ட்டு அப்படியே வந்து அது பாண்டிச்சேரி வரலும் போய் நகரும் நகரணும் நக நகர் நகர்லேனா நமக்கு பேராபத்து இருக்குது இந்த படத்தை பாருங்கள் இதில் பாருங்கள் எல்லாம் விளைநிலம் தான் இங்கே தான் ஜார்ஜ் ஃபோர்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு இந்த பகுதியை தவிர இது பிளாக் டவுன் இந்த த பகுதியை தவிர எல்லாம் பாருங்கள் விளைநிலம் தான் சென்னை சென்னை ஃபுல்லாக வந்து இந்த வ வரி வரியாக இருக்கிறலாம் மாந்தோப்பு இதெல்லாம் தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து வயல்வெளிகள் பாருங்க வயல் நெல் வயல் இப்போ இன்னைக்கு இந்த இருக்கிற இப்போ இப்போ இருக்கிற நெல் வயல் வந்து இன்னைக்கு வந்து தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இந்த பகுதி தேனாம்பேட்டை சைதாப்பேட்டைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெல் வயல் அதுக்கு இந்தாண்ட தெற்கை வந்து தியோசபிக்கல் சொசைட்டிலாம் வெறும் தென்னந்தோப்பு வெறும் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தான் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுல இது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வரைபடம் இது கையாலேயே வரையப்பட்டது அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த காலத்திலே சர்வே பண்ணி பாருங்கள் அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க சர்வே பண்ணி ஸ்கே அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் டவுன் போக மீதி எல்லா பகுதியும் விளைநிலங்களாக இருந்தது தான் இன்றைக்கி ஒரு மேப் நம்ம பார்க்குறோம் மேலேருந்து நம்ம ஒரு சேட்டலைட்டில் அந்த வியூவில் பார்க்கும்போது இந்த விளைநிலங்கள்லாம் எதுவுமே தெரிகிறது இன்றைக்கி வந்துங்க கம்ப்ளீட்லி மேலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் தான் காங்கிரீட் ஜங்கிள் முன்னாடி ஒரிஜினல் ஜங்கிள் மா வனமாக இருந்தது இப்போல்லாம் சிமெண்ட் வனமாக மாறிடுச்சு சிமெண்ட்லேயே வனமாக்கிட்டோம் அதனால் வந்து வெப்பமும் தூக்கி அடிக்கும் பேராபத்துகள் வரும்போதுங்க நீர் நீர் வந்து ஃபுல்லாக வாங்க அவ்வளோ பேருக்கு நீர் எப்படி வாங்கும் பெரும் நகர் அதனாலங்க இப்போ எவ்வளவுதான் வடிகால் திட்டம் அரசு வகுத்தாலும் இதில் வந்து தாங்காது உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் இன்றைக்கி காலநிலை மாற்றத்தில் மழை வந்து உங்களுக்கு ப பத்து சென்டிமீட்டர் அதாவது நூறு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக பெய்யும் அந்த காலத்தில் தினமும் பெய்யும் தினமும் ஐப்பசி கார்த்திகை மழை ஃபுல்லாக பெஞ்ச உடனேங்க அவ்வளவும் பூமி நீரை வாங்கிக்கும் நிலத்தடி நீர் கீழே போகும் விவசாயத்திற்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் விவசாயிகள் வந்து அதிக விவசாயம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் இருந்தது வாழ்க்கை முறை அன்றைக்கி நீராதாரம் கிராமங்கள்லாம் நீராதாரம் நிறைய இருந்தது பத்தடியிலேயே தண்ணி இருந்தது இன்றைக்கி வந்து ஆயிரம் அடிக்கு போயிடுச்சு இன்றைக்கி ஆயிரம் அடிக்கு போயிடுச்சு கோயம்புத்தூரில் நிலத்தடி நீரை வந்து நம்ம நம்மளுடைய நம்மளுடைய கவனக்குறைவு எதிர்காலத்தில் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்கே நமக்கு மூதாதையர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்மாய் ஏறி அப்போ இவ்வளோ ஜனத்துக்கு எவ்வளோ கண்மாய் ஏறி வேணும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் அதை நம்ம கட்டுமானம் பண்ணி கொண்டு வரல இப்போ புது அணைகள் கட்டியிருக்கிறோம் நீர்ப்பாசன வசதி செஞ்சுருக்கோம் அதை தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் இருக்குது நிலத்தடி நீர் உறிஞ்சதற்கு பயங்கர கட்டுமான விதிகள் நான் இன்னும் இருக்கப்பட வேண்டும் அது இறுக்கி சட்டத்து சட்டங்களில் கொண்டு வந்த நிலத்தடி நீர் மே மாதங்கள் மே மே மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு எந்த வித விவசாயமும் பண்ணாத அளவுக்கு தடை வந்து தான் ஆகணும் இல்லைன்னா எல்லாருக்கும் அது பிரச்சனையாக மாறும் ஒரு சிலர் ஒரு விவசாயம்ங்கிற ஒரு சின்னதுக்கு வந்து அதில் நல்ல மாற்று பயிர் நடலாம் மே மாதம் வந்து உங்களுக்கு வந்து கரும்பு போடுது நெல்லை நெல் நடுறது இதெல்லாம் வந்து போ திருப்பி அந்த அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் செய்கிறாங்க அது எல்லாத்துக்குமே அது ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம் விவசாயம் பார்க்குறோம் அந்த மாதிரி இப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை அதை பண்ணுகிற விவசாயத்துக்கு வேலை பொருள் வேறு இடத்துலேருந்து வாங்கியாவது நம்ம வந்து அதை ஒரு நம்ம நம்ம நம்மள தேவையில் பூர்த்தி செய்யலாம் ஒழிய நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்சதை தவிர்க்கணும் இப்போ நிலத்தடி நீரையும் இங்கே ஜங் இது இந்த நம்மகிட்ட வரும்பொழுது சென்னை வரும்போது நிலத்தடி நீர் கீழேயே போகலை அந்த மலையும் உங்களுக்கு இரநூறு சென்டிமீட்டரு ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் டிசம்பர் பாஞ்சாம்தேதி ஐநூற்றி ஐம்பது எம்எம் ரெயின்ஃபாலுங்க ஒரு நாள் வருஷத்தில் அரை ஆறு மா ஒரு அரை ஒரு அரை பகுதியாக மலையாக வந்து ஒரே நாள் அடிச்சிது தாங்க முடியல சென்னை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் அது மாதிரி உங்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் எப்போ வேணாலும் மலைங்கிறது மா அடர் மலை அட அது பழைய காலத்து மாதிரி அடமழை இல்லைப்ப இது திடீர் மலையாக மாறிடுச்சு திடீர்னு வரும் ஒரு அடி அடித்து வெள்ளை பெருக்க ஏற்றிட்டு எல்லாத்தையும் திணற வச்சு மூணு நாலு நாள் திணற வைக்கும் கடல் மட்டத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அக்டோபர் நவம்பரில் கடல் சீற்றம் தான் வரும் அதனால் கடல் சீற்றங்கள் போது உள்வாங்க தண்ணி உள் வாங்காது அந்த தண்ணி எதுக்கும் அப்போ இங்கே சென்னை போன்ற நல்ல அதிக அடர்த்தி மக்கள் உள்ள இடத்துல உங்களுக்கு வெள்ள பாதிப்பு இருக்கும் அது அதனால் நீங்கள் விளைநிலங்கள் போய் நகர்ப்புறமாக ஆக்கின பிற்பாடு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து நம்ம கிளாம்பாக்கம் வந்து இப்போ ஒரு இப்போ பேருந்து நிலையமாக மாறிடுச்சு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளாக அந்த இடம் வந்து ஒரு காலம் வந்து பூக்கடை வந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருந்தது மத்திய நிலையம் பேருந்து நிலையம் பயங்கரமான கும்பல் இருக்கும் அப்புறம் கோயம்பேடு மாறணும் இப்போ கிளாம்பாக்கம் மாறி இருக்கும் இப்போ கிலாம்பாக்கம் பக்கத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்படியே நகர்ப்புற வளர்ச்சியை தவிர்க்கவே முடியாது இதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா நீர் போக்குவரத்து வடிகால்வா வடிகால தீவிர தீவிரப்படுத்தணும் அதில் வந்து சட்டத்திட்டங்களில் யாருக்கும் எந்த பாரபட்சமும் வரக்கூடாது தீவிரப்படுத்தணும் தீவிரப்படுத்தணும் அப்போ இந்த இவ்வளோ விரைவான வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ தற்போதைய சென்னையினுடைய நிலவரம் என்னவா இருக்குன்றது நம்ம பார்த்துலாமா சார் இப்போ நான் சொன்னதுக்கு காரணத்துக்கும் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பாருங்கள் இது இந்த ப இதனுடைய பகுதி பள்ளிக்கரணை அப்போ சென்னைன்னா சென்னையில் ஒரு பகுதி எடுத்து இப்போ சின்ன பகுதியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் ஓகே பள்ளிக்கரணை இந்த சிகப்பாக போகிறது இந்த பக்கிங்காம் கனால்னு வந்து உங்களுக்கு விசாகப்பட்டினத்திலேருந்து எழுநூற்றி எழுபது எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் அது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கரணை இன்னைக்கு வந்து பள்ளிக்கரணை வந்து இன்னைக்கு வந்து அப்படியே அங்கே வந்து கீழே வந்து பக்கிங்காங்கனால் சேர்ந்து முட்டுக்காட்டில் போய் அவ்வளோ தண்ணியும் சேர்ந்துடும் முன்னாடி பள்ளிக்கரணுங்கிறது கீழிலேருந்து நாப் அப்படியே ஒரு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது மொத்தம் ஆமாம் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பதுக்கு ஐம்பது கிலோமீட்டர்னு வச்சிங்கண்ணே இந்த ஐம்பதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அகல அளவுக்கு பெரிய வயலும் நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருந்தது எழுபத்தி ரெண்டு கம்மாய்கள் இருந்தன இப்போ எழுவத்தி ரெண்டு கம்மாயில் ஒரு இப்போ இருக்கிறது ஒரு இருபது கம்மாய்கள் தான் இருக்குது பெரிய கம்மாய் மீதி ஒரு ஐம்பது கம்மாய்கள் வந்து நகர்ப்புறத்தில் தெரிஞ்சோ தெரியாமலாம் அந்த காலத்தில் வந்து நகர்ப்புற வளர்ச்சி எவ்வளோ பெருவாருன்னு தெரியாது அங்கங்கே நகர்ப்புறமாக ஆகிட்டாங்க அதனால ஏரிகளும் கம்மாய்களும் ரொம்ப செ சென்னையில் ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லா பகுதியும் உதாரணத்துக்கு பள்ளிக்கரணை ஏரியா எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது இந்த பள்ளிக்கரணை வந்து இவ்வளோ தூரம் சுருங்கி போச்சுங்க நாற்பது நாயிரம் ஹெக்டேராக இருந்தது இப்போ வரும் நானூறு ஹெக்டேருக்கு வந்துடுச்சு அப்போ இந்த நானூறு ஹெ நாற்பது நாயிரம் ஹெக்டேராக இருந்தது அவ்வளவும் வந்து சிறுசேரி வரையணும் சதுப்பு காடுகள் இப்போ அது வரையிலும் சிறுப்பு சிறு சிறுசேரி இந்த பக்கம் மேடவாக்கம் கோயிலம்பாக்கம் அப்படியே உங்களுக்கு மதுரை பார்க்கும் அது எல்லாமே வந்து ஒரு நீர்ப்பிடிப்பு பகுதி அதுக்கு பேர் கோவளம் நீர்பிடிப்பு பகுதின்னு பேர் நீங்கள் நம்மளோட அரசாங்கத்திலாம் வந்து கொசத்தலையாரை வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க வடக்க அது தண்டையார்பேட்டைக்கு வடக்கார் கொசத்தலையார் அது நல்லா அது அமைப்பு நல்ல அதனுடைய மே மேலாண்மையெலாம் நல்லா இருந்தது அடுத்து கூவம் கூவம் நதி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்து கூவம் நதியும் இன்னும் அதனுடைய மேலாண்மை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கண்டிப்பாக இன்னும் விரிவடையும் இந்தாண்டு அடையாரும் விரிவடைஞ்சிருச்சு ஆனால் பார்க்காத ஒரு ஏரியா கோவலம்ங்கிற ஏரியா அந்த கோவலம்ங்கிறது உங்களுக்கு நம்ம காமிக்கிறேன் இந்த கோவலங்கிற பகுதியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் ப பங்குகள் வந்து கோவலம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் உள்ளதெல்லாம் இந்த கலர் உள்ளதெல்லாம் வந்து குப்பைமேடு கோவலத்து அதே பள்ளிக்கரனில் மேடும் நம்ம நான் மாநகராட்சியில் வச்சுட்டாங்க இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதி எல்லாம் மொத்தத்தில் சேர்ந்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணையிலையும் வந்து நம்ம இருந்த எஞ்சிய கொஞ்சூண்டு பள்ளிக்கரணையிலையும் வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு என்ன இதில் வந்து மாநகராட்சியினுடைய குப்பை மேடு தான் பெரிய அந்த இடத்துக்கு பாதிப்பாயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக அந்த குப்பை மேடை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ தான் வந்து அதை ரீசைக்கிள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த குப்பை மேடு தான் இவ்வளவு பொல்யூஷனுக்கும் இவ்வளவு இந்த பக்கத்தில் வந்து ஜீவராசிகள் இல்லாத அளவுக்கு அதை வந்துங்க ஜீவராசி இல்லாத அளவுக்கு ம ம நீர்வளம் அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு அதில் வந்து குரோமியம் லெட்டுன்னு ரெண்டு ம கெமிக்கல் அந்த மூலகங்கள் வந்து உள்ளே அதிகமாக இருந்து அந்த பெரிய உயிர் வாழ்நிலம் இல்லாமல் பாசி இனம் இல்லாமல் எல்லாம் இனங்கள் வந்து அழிஞ்சதுனால வெறும் இப்போ பார்த்திங்கன்னா ஆகாய தாமரம்னு சொல்லுவாங்க தாமரைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மித மிதக்கும் தாமரம் தாமரமாக பிஸ்டியாக ஏக்கவரணியான்னு ரெண்டு ஸ்பீசிஸ் அந்த தான் இப்போ அதிகமாக இருக்குது அந்த தாமரை எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் அழுக்கு தண்ணின்னு அடையாளம் அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் வந்து இன்றைக்கி வந்து கால் பகுதியில் வந்து ஆகாயத்தாமரை தான் அப்படியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு பாய் மாதிரி மேட்டு மாதிரி படிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து இது நம்ம குறைக்கிற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு ஆனால் எவ்வளோ ஆண்டு காலம் எடுத்துக்கும் சார் இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு நமக்குங்க இப்போ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இப்போ தெளிவு இருக்குது தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராம்சார்ன்னு ஒரு ஒரு உலகளாவிய ஒரு முக்கியமான இப்போ சதுப்பு காடு இது ஒண்ணுன்னு வந்து இப்போ இந்த ஆண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால இனிமேல் இந்த மாதிரி காடுகள் இன்னமே நீர்நிலைகள் கண்மாய்கள் ஏரியல் இதெல்லாம் இன்னமும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதிர்காலத்துல கால அவகாசம் எடுத்துக்கலாம் சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பாக்கிறோம் எவ்வளவு விரைவா சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கால அவகாசம் எடுக்க கால அவகாசமா இல்ல அது மட்டும் இல்லைங்க இப்போ இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவளம் நீர்ப்பிடிப்பு பகுதி முழுவதும் கட்டுமான பணியாகிடுச்சு அதிகமான நெருக்க நெருக்கமாக கட்டு அப்போ இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடுத்தர வர்க்கங்களுக்கும் கீழ்நிலை மக்களுக்கும் ப்ளாட்டு சீப்பாக விற்றாங்க அங்கே போட்டு ஏரியாவில் வந்து எல்லாம் அவங்களுக்கு நிலங்கள் விற்றதுனால எல்லாம் வாங்கிட்டாங்க அதிகமான நடுத்தர வர்க்கங்கள் வந்து குடியேற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் வந்து ரொம்ப அதிகமா நெருக்கம் இருக்கிற பகுதினால அந்த பகுதி இனிமேலுக்கு அதிக வெள்ள பகுதியாக தான் மாறும் அவுட் பண்ணி நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியெல்லாம் அந்த கண்ணகி நகர்ன்னு இங்கே தான் இருக்கு இந்த கண்ணகி நகரை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்க இடம் அவங்களெல்லாம் வந்து வெள்ள வெள்ள வெள்ளம் வரும் பொழுது கண்டிப்பா அந்த கண்ணகி நகரம் பாதிக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பாதிக்கும் ஒன்றும் இப்போ ஒரு பயப்பட இல்லாம ஐப்பசி கார்த்திகை மார்கழிகளில் அது கண்டிப்பாக அது நீர்வழி தடங்கள்லாம் மறிச்சாச்சு அந்த கண்ணகி நகருங்கிறதே அந்த பள்ளிக்கரணையில் வந்து ஆக்கிரமிப்பு பகுதி பின்னால் அது பெரிய நகராக மாறிடுது இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நீர்வழி அடைச்சிருச்சு நீர்வழி அடைச்ச உடனே கண்டிப்பாக அந்த நீர் வந்து மேலே உயரும் மட்டம் உயரும் அப்போது வந்து வெள்ளப்பெருக்குங்கிறது அவசியமாயிடுது வெள்ளப்பெருக்குங்கிறது தடுப்பது கஷ்டம் இப்போது மேற்கொண்டு இப்போது பள்ளிக்கரணை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் சென்னையின் மற்ற பகுதிகள் பற்றியும் குறிப்பிட்டு பேசலாம் சார் இப்போ நீர்ப்பிடிப்பு பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நீர் வரத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கரணையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவில் பள்ளிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி குப்பைகளை வந்து நாற்பது ஐம்பது வருஷமாக கொட்டினது பின்னால் கட்டிடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பகுதிகள் அப்புறம் வந்து சாக்கடை மற்ற பொருள்கள் வே க அந்த பாலித்தீன் மற்றபடி பொருள்களெல்லாம் அதில் கொட்டுதல் அப்புறம் நீ நீர் வந்து நன்னீர் இல்லாத கெட்ட நீராக இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்த 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 இனங்கள் தான் வளரும் ஆக்கிரமிப்பு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை உள்ள ஆக்கிரமிப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இது இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பகுதிகள் இதனுடைய பாருங்கள் அதனுடைய அதில் வந்து நீர்னு வந்து அதில் வந்து கிரே வாட்டணுமாங்க அதாவது உங்களுக்கு சுத்தமில்லாத தண்ணீர் வந்து இங்கே சேரும் பொழுது இந்த மாதிரி ஆகாய தாமரை தான் கூட இருக்கும் எங்கே ஆகாய தாமரை மற்றபடி அந்த டைஃபாங்கிற ஒரு புள்ளினம் அந்த கோரை புல்லி இனம் கோரை புல்லினமும் தாமரையும் அதிகமாக இருக்குது அதெல்லாம் அகற்றி இது அக நன்னீர் ஆக்குனா அகற்றி அது போயிடும் ஆக நன்னீராக்குதில் நமக்கு எதிர்காலத்தில் இந்த உள் உள்பகுதியில் குளங்கள் இந்த குளம்னு இல்லை நம்ம வ ந வட சென்னையிலேயும் ஒரு இரு முப்பது நாற்பது கம்மாய்கள் நகரத்துக்குள்ளே மாட்டியிருக்கு அதுலேயும் இதே தான் இருக்குது அதனால் வந்து நகர்ப்புற எல்லைகளுக்கு உள்ள எல்லா ஏரிகளும் வாய்க்கால்களும் தூய்மைப்படுத்துதலும் வேணும் நீரழிவு நம்ம குறைக்கணும் இப்போ நான் இப்போ சொன்ன பழைய பள்ளிக்கரணை இப்போ இதுக்கு இதுக்கு ஃபுல்லாக இதுக்கு நீர்ப்பிடிப்பு பகுதி பாருங்கள் முட்டுக்காடில் போய் சேர வேண்டியது இது பக்கிங்காம் கனால் இதிலருந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த மடுவிலருந்து இந்த ஏரியா பகுதி ஃபுல்லாக இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பெரும்பாக்கம் கோயிலாம்பாக்கம் வரையிலும் உள்ள இவ்வளவு நீர்பிடிப்பு பகுதியில் இது நீர்ப்பிடிப்பு எம்டியாக இருந்தது அந்த காலத்தில் வெறும் வெற்று வெற்றிடமாக இருந்தது சதுப்பு காடுகள் கூடி இருந்தது இப்போ அவ்வளோ நகர்ப்புறங்கள் இது வந்து ஒரு ஐம்பது ஸ்கொயர் க முந்நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் நெற்கு தெற்கு நெட்டு நெட்டுவாக்குலேயும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அகலத்துலேயும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பகுதி வந்து நம்ம ஒரு நகர்ப்புறம் ஆகிட்டோம் நம்ம இந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் அவ்வளோ நகர்ப்புறம் அதெல்லாம் நீர்ப்பிடிப்பு பகுதியாக அது நீர்ப்பிடிப்பு பகுதியாக இருந்தது இப்போ அதில் வந்து உங்களுக்கு அந்த நீர் மேலாண்மை அந்த பகுதியில் பண்ணணும்னா பழைய வாய்க்கால்கள் வரத்துகளில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதியெலாம் நிறையா இருக்குது அது நம்ம பாரபட்சம் இல்லாமல் அவர்களை வந்து நம்ம சரி பண்ணுதல்ல தான் நம்ம மேலாண்மை பண்ணணும் சரி பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம எப்படி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து நமக்கு யாருக்கும் ஒரு இது இல்லாமல் எல்லாருக்கிட்டேருந்து நம்ம ஆக்கிரமிப்பு எடுத்தோமோ அதே மாதிரி வாய்க்கால் பகுதியில் நம்ம எல்லாம் எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நீர் மேலாண்மை செஞ்சால் தான் இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளக்காட்டில் இருந்தது இதில் போய் உங்களுக்கு வந்து மேலாண்மைக்கு வந்து வருவாய்த்துறையோ மற்ற யாரும் வந்து உள்ளே பூந்து ஊட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அம்சம் கொடுக்கவே முடியாது அதனால் எதிர்காலத்தில் பாதுகாப்பு அம்சம் பேரிடர் போது ஒவ்வொருத்தரும் மழை காலங்களில் ரொம்ப மாநில அறிக்கை வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக சம் வந்துருமேனு தென் நம்ம எதிர்பாராமல் கீழ்நிலை பகுதியில் இப்போ வருஷ வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த தெரிந்த பகுதியில் உள்ளவர்கள் கொஞ்சம் நாளைக்கு நகர்தல் நல்லது இது வந்து அது உடைமைகளை பாதுகாக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஃப்ளட் ஏரியா அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு எல்லாமே அடையாறு கூவம் வேலை செ ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்னுமே இந்த மழை அதிகரிக்க வாய்ப்பு உங்களுக்கு போன வருஷம் இதே மாதிரி மழையளவு ரெண்டு இரண்டு மடங்கு தான் தூத்துக்குடியில அங்க வந்து நீர்பிடிப்பு பகுதியில் வயல்வெளியா இருந்ததுனால நீர் ஓடிடுச்சு இப்போ நீங்க இங்க இங்க போய் இப்ப குறுக்க தண்ணி போக முடியாம பாருங்க ரோட்ல தண்ணி போகுது சாலையில் ரோடு போகுது ஏன்னா தண்ணி பெருகி அதுக்கு போக்குவரத்து இடம் இல்லை நமக்கு இருக்க இப்ப வாய்க்கா வந்து ஒரே ரோடு தான் அவர்கள் அதிகமாக வெள்ளம் வந்துருச்சுன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு ஏலனத்துக்குரிய விஷயம் இது அது தண்ணி ஓவராக வந்தோன்னா சாலைகளை தான் இப்போ வந்து அது வடியால் வடியால் எடுத்துக்குது இல்லை அதுதான் சார் அந்த கேள்வியே இப்போ மழைனா சென்னை மக்கள் அதிகபட்சமாக பயப்படுற காரணமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மனசில் தான் இப்போ இந்த வரக்கூடிய டிசம்பர் காலகட்டத்திலையும் அதிகப்படியான மழை பெய்யும் இனி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது நீங்களே மாநில அறிக்கையை வந்து கேட்டுட்டு அதுக்கு கூடுதலாக தான் இருக்கும்லையும் குறைவாக இருக்காது இல்லை எனக்கு என்ன கேள்வின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திரும்புமா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்காலத்தில் வந்து அந்த க்ளைமே க ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெருமழை சாத்துது மூன்று இனிமே எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் எதிர்காலம் இருக்கும் வான மண்டலம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த அதை கொஞ்சம் பழுதடைந்த வான மண்டலத்தை சரி பண்ணுறதுக்கு உலக நாடுகள்லாம் கார்பன் உமிழ்வை குறைக்கணும்னு நல்லா இருக்காங்க அது வந்து நீண்ட காலத்து அது இல்லைங்க நீண்ட காலத்தில் அது சரி பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் இப்போ எல்லாரும் இருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம வந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் வந்து எரிசக்தியை வந்து மரபு சாரா எரிசக்திக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே எப்படியாவது ஜீரோ கார்பனுக்கு வந்துடணும் இயற்கையை வச்சே மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறதுல உலக யுக்தி அந்த உலக யுக்திக்கு எல்லா நாடுகளும் பாடுபடணும் நம்ம ஏன் நம்மளாலாம் அப்படி பார்க்க முடியலன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பெரிய ஜனத்தொகை நாடு இங்கே வந்து வறுமையும் பொருளாதாரத்துலேயும் சிக்கலில் இருக்கிறதுனால தான் அறிவியல் மேலாண்மைக்கு நமக்கு நமக்கு போக முடியல அரசாங்கத்துக்கு அறிவியல் தெரியுது எல்லாருக்கும் அறிவியல் தெரியுது ஆனால் பொருளாதாரம்னு வரும் பொழுது நமக்கு இயற்கை சூழல் சுற்றுச்சூழலை மறக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ம நெ நினவிலே வராது அதனால் வந்து இதற்கு எல்லாம் பொருளாதார வளர்ச்சி எல்லாருக்கும் நிகர்நிலை அடையணும் பொருளாதார வளர்ச்சியும் அறிவியல் எல்லாருக்கும் அறிவியல் போய் சேரணும் அறிவியல் மூலமாக மேலாண்மை செய்யக்கூடிய திட்டங்கள் வகுத்து மக்களும் ஒத்துழைச்சி வானிலை அறிக்கைகளையும் நம்ம பா கேட்டுக்கிட்டு அதை விட கூட தான் இருக்கும் வானிலை அறிக்கை சொன்னதை ஏமாற்றிட்டாங்க இப்போ வயநாட்டில் நடந்த பிரச்சனைக்கு வானிலை அறிக்கை மேலே மொத்தமாக பழிய போட்டாங்க அவரு என்ன செய்வாங்க அவங்க வந்துங்க அந்த நகர்தலும் அதனுடைய காற்று வேகமும் மேகக்கூட்டத்தினுடைய அடர்த்தியும் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய அடர்த்தியான மேகக்கூட்டம் வந்து தாக்குமுன்னு யாருக்குமே தெரியாது அதனால இப்போ இனிமேல் கணிக்க முடியாத பேரிடர்வு அப்போ நீங்க அதுதான் திரும்ப திரும்ப அதை அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கும் போது அப்போ எதிர்வரும் காலங்களையும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு இரண்டு வாரங்கள் அல்லது ஒரு வார காலம் தான் இந்த மேலாண்மை அப்புறம் உங்களுக்கு கடல் சீற்றம் குறைஞ்சிரும் இல்ல அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் இல்லையா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி மறுபடி வருதுன்னா அந்த ஒரு வாரம் நம்ம பொழைக்கணுமே சார் அதுதான் சார் நம்ம மேலாண்மை எல்லாரும் ஒரு நகர்தல் கொஞ்சம் அந்த ஒரு வாரம் இப்போ என்ன வானிலை அறிக்கை இருக்கோ அந்த கீழ்நிலை பகுதியில் ஏற்கனவே இதில் வந்து இதில் கஷ்டப்பட்டவர்கள் வந்து அதை அதனால் வந்து பொருள்லாம் உயர்மட்டத்தில் வச்சுட்டு இல்லைன்னா மே மேல் மாடிகளுக்கெல்லாம் கொண்டு போய் பொருள்லாம் வைத்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம போயிடுச்சு எனக்கு டிவி போச்சு ஃப்ரிட்ஜு போச்சு என்னுடைய சோபா போச்சிங்கன்னா நம்ம எதிர்காலத்தை சொல்ல முடியாதுங்க இயற்கை பேரிடர் நடக்கும்போது எந்த இடத்துலையும் பேரிடர் நகரலாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம யுக்தியை தான் நம்ம மேல் பகுதிக்கு போய்க்கணும் பொருள்கள்லாம் மேல் மாடி ஏற்றி வச்சுக்கணும் ரெட் அலர்ட் கொடுத்துட்டா வந்து இன் ஒவ்வொரு வீடுகளும் மேலாண்மைக்கு வரணும் அரசாங்கத்தை குறை சொல்லிலாம் நமக்கு இன்னும் பலன் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்றது ஒரு படிப்பினை அருமையான படிப்பினை நமக்கு சென்னைக்கு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி போன வருஷம் ஒரு அருமையான படிப்பினை ஆனால் ஒரு புரிதலுக்காக கேட்குது சார் இது அச்சம் ஊற்றுக்காக இல்லை அப்போ எப்போ வேணால் கடல் சென்னைக்குள்ளே வந்துடும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் கடலை பற்றியே பேசாதீங்க அப்படி கடல் தான் சொல்கிறேன் மழை அதிகமான மழை அந்த நேரத்தில் நமக்கு வந்துங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு வந்தால் தான் நமக்கு தமிழகத்துக்கு மலை அந்த இல்லை பல லட்ச வருஷங்களாக பூமி உண்டானதுலேருந்து இந்த வங்கக்கடல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது தான் தமிழகத்துக்கு மழை மற்ற மற்ற எஞ்சிய இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து தென்மேற்கு பருவக்காற்று அங்கே கேரளாவில் இருந்துட்டு அங்கே அதிக மலையோடு அப்படியே அஸ்ஸாம் வரலும் ஒரே டெல்லியாக இருக்கட்டும் எல்லா மக்களுக்கும் ஜூன் ஜூலை மலை தான் தமிழகம் மட்டும் அது மலை மறைவு பிரதேசம் அதுக்கு ஒரே மலை அளவு நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறதே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தால் தான் அந்த மலை இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் வந்து விபரீதம் இருக்குது அந்த விபரீதம் சீற்றம் தான் நம்மளை பாதிக்குது அதனால் வங்கக்கடல் ஓரமாக உள்ள இங்கேருந்து கன்னியாகுமரிந்து கல்கத்தா வரலும் சுந்தர்பன் காடுகள் வரலும் இந்த ஆபத்துகள் வருஷா வருஷம் வரும் இப்போது நிறைய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க சித்தர்கள் சொன்ன குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க முக்கடலும் கொந்தளிக்கும் ஒரு மிகப்பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்குது சொல்லப்போனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த சுனாமியை காட்டிலும் பன்மடங்கு உயிர்வான எல்லாம் சந்திக்கிறக்கான சூழல் இருக்குது இப்படியெல்லாம் பேசும்போது உண்மையாகவே ஒரு பதட்டம் தான் ஏற்பட்டு தயவு பண்ணி பஞ்சாங்கம் இந்த ஜோதிட கலையிலாம் நம்பாதீங்க ஏன்னா இந்த பிரச்சனை நம்மளால் உண்டு பண்ணி கார்பன் உமிழால் வானமண்டலத்தை அசிங்கப்படுத்திட்டோம் கடல் சீற்றத்துக்கும் அசிங்கம் ஆயிடுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிற்பாடு தான் நடக்குது பஞ்சாங்கம் ஆயிரம் வருஷமாச்சே ரெண்டாயிரம் வருஷமா தமிழர்கள் ஐநூறு வருஷமா பஞ்சாங்க இருக்கு ஒத்து போகுது இல்ல கருத்துல ஒத்து போகல சொல்லக்கூடிய இல்லைங்க அவங்க என்ன செய்யறாங்க இந்த நடக்கிற நடப்பை எடுத்து அவர்களுக்கு வந்து புதுவழித்தடத்துல ஒரு பயமுறுத்துணுங்கிறதுக்கு அவங்க ஒரு நடந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க தயவு பண்ணி அதெல்லாம் நம்ப வேண்டாம் அதனால அந்த மாதிரிலாம் வந்து பேரழிவுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராது உலக உலகளாவிய இடத்துல நிலம் நடக்கும்னா பதினஞ்சு பெரிய பாறைகள் இருக்கு அதனுடைய எல்லைகள் நம்மகிட்ட இல்லாது நல்ல வேலை நம்ம கடலுக்குள்ளே அது கிடக்கு அந்த எல்லைகளில் வந்து பாறைகள் மோதும் போது கடலுக்குள்ளே மோதுனா சுனாமியாக வரும் தரைக்குள்ளே வந்து மோதுகிற பகுதி அந்த பகுதியாக இருந்தால் நிலநடுக்கம்னு வரும் தரை கடல் ம கடலுக்குள்ள அடியில் நமக்கு வந்து வங்கக்கடலுக்குள்ள தான் பார்டரில் அப்படியே போய் பர்மா போயிட்டு ஹிமாலயா போயிடுது அந்த பார்டர் இப்போ பெரும்பாறையினுடைய அதனுடைய ப அதனுடைய ப எல்லை நம்ம அந்த எல்லையில் வந்து கடலுக்குள்ளே இருக்கிறனால கடலில் ஒருவேளை வங்கக்கடலில் எங்கேயாவது வந்து பாறைகள் நகர்வு இருந்திருந்தால் அது சுனாமியாக மாறும் அது நம்ம ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்த சுனாமி மாதிரி அது ஏதோ ஒரு இது இருக்கும் அந்த நகர்வுக்குள்ள நம்ம பயப்பட தேவை வராது இல்லைங்க இப்போ சுனாமிக்குலாம் நமக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் முன்னாடி இல்லை இப்போல்லாம் சுனாமி வரப்போகுதுன்னா மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளால் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துட்டோம் அதனால எல்லா நடவடிக்கையும் கடலோர பகுதிகளில் நம்ம பார்த்துட்டோம்னா கடல் ஓர பகுதி தரங்க அந்த பகுதி தான ஒரு ஒரு சின்ன தாக்கம் இருக்கும் இல்லை இவ்வளோ சயின்ஸ் இருக்குது சார் இப்போவுமே சுனாமி வருது அப்படின்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும் அதுக்கு அந்த கடல் நகர்வுகளில் வந்து எந்த இடத்துல வந்து வருகுது எங்கே வருதுங்கிறத அந்த அளவுக்கு தான் நம்ம துல்லியமாக சொல்லலாம் அதனால எப்போ க அது எப்போ உங்களுக்கு நகருதல்னு தெரியாது யாருக்கும் அது நகர்ந்த அடுத்த நொடி வந்து கடல் கொந்தளி போகிறோம் அப்படியே வந்து கடலுக்குள்ளே தெரியாதுங்க ஒரு கப்பல் கடலுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை கரையை முன்னோட்டி வருந்து அடிக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து வேகமாக போயிட்டு இழுக்கும் சுனாமி டைமில் வந்து உங்களுக்கு முன்னாடி போய் அலைகள் போனதில் யாருக்கும் ஆபத்து இல்லை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த ஸ்பீ அந்த அந்த வெலாசிட்டியான அந்த வேகம் வந்து கடலுடைய வேகம் கூட இருக்கும் அது மாதிரிலாம் வராதுங்க அதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை ஜோதிடர்களோ இந்த புது தடங்களில் ம மக்களை நான் வேண்டிக்கிறதெல்லாம் பயப்படாதீர்கள் மேலாண்மை திட்டத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அரசு பேரிடர் எல்லா யுக்தியும் வச்சுருக்காங்க அன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு நமக்கு இந்தியாவில் வந்து இராணுவம் அவ்வளோ பயிற்சியான இராணுவம் அதனால் இதில் வந்து நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் மேலாண்மை வானிலை அறிக்கையை நம்ம நம்பணும் தாழ்வான பகுதினு ஏற்கனவே நம்ம வந்து உங்களுக்கு உங்களுக்கு நடத்திய தெரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் நகர்தல் செஞ்சுக்கிறது தப்பு இல்லை ரொம்ப நன்றி சார் நிறைவாக நிறைய அந்த புள்ளி விவரங்களோட கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னும் எதிர்வர காலங்கள்லேயும் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்போடு நம்ம இருக்கணுன்றதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்ம பேசலாம் நன்றி நன்றி சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை